ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை எலும்பும் தோலுமா இருக்கிறத விட கொஞ்சமாவது கொழு கொழுன்னு இருந்தாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி குழந்தைக்கு ஈஸியா சதை பிடிக்க ஒரு இயற்கையான வழிய இப்ப தெரிஞ்சுக்க போறோம். எல்லா இடங்கள்லயும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான் பனானா. இத குழந்தைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாலே போதும், அழகா குண்டாயிடுவாங்க. வாழைப்பழத்துல நிறைய கலோரிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, மாவு சத்து, நார் சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி, B6 எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. தாய்ப்பால நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு முதல்ல வாழைப்பழம் ஊட்டி பழக்கலாம். குழந்தைக்கு கண்டிப்பா பச்சை வாழைப்பழம் கொடுக்காதீங்க. மற்றபடி செவ்வாழை, கற்பூரவல்லி, நாட்டுப்பழம், நேந்திரம், கோழி கொடுன்னு எல்லாமே கொடுக்கலாம். சிறுமலை பழம் நல்லா குண்டாக்கும், அதை கண்டிப்பா எங்க கிடைச்சாலும் வாங்கி கொடுத்துருங்க. அந்த பழத்துல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. நீங்க குழந்தைக்கு வெறும் வாழைப்பழம் கொடுங்க, இல்ல கேக்காகவோ, புட்டிங்காவோ, இல்ல பியூரியாவோ நீங்க செஞ்சு கொடுக்கலாம். குழந்தை சரியா சாப்பாடு சாப்பிடலன்னா பரவாயில்ல, தினமும் ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதும். ஆனா சளி பிடிச்சு இருக்கிறப்போ வாழைப்பழம் கொடுக்காதீங்க. ஏன்னா சில குழந்தைக்கு சளி கூடும், ஆனா சில குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால 6 மாசத்துக்கு மேல குழந்தைக்கு தினமும் வாழைப்பழம் கொடுங்க. ரொம்ப சீக்கிரமாவே குழந்தை குண்டாயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.